தம்பி வந்து டிசம்பர் 20 ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு பியூட்டிஃபுல் மூவியா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் எ பிரேக் வந்து நான் வந்து இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தம்பி. ஐ டிட் த ஹோல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன் த லேப்டாப் விச் சூர்யா சார் கிஃப்டட் மீ. அது ஆக்சுவலாக உரியடி படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கப்புறம் சூர்யா சார் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு, மேக் புக். அண்ட் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் எவர் கிஃப்ட் ஐ எவர் காட் ஃப்ரம் எனி மூவி ப்ரொடியூசர். ஸோ அந்த லேப்டாப்பில் தான் என் படமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணது. சூரஜ், யூ நோ தட் ஐ வாஸ் சென்டிங் இம் ஃப்ரம் ஏர்போர்ட். ஸோ இட் வாஸ் ப்ரெட்டி ஹெல்ப்ஃபுல். அண்ட் கார்த்திக் நேதா, நாங்கள் ஆக்சுவலாக வி ஹவ் டன் லாட் ஆஃப் சாங்ஸ். இந்த படத்தில் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ் இருக்குது காலேலு. அது கார்த்தி எதுவும் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக கார்த்தி இஸ் அ ப்ளடி ஜீனியஸ், அவருக்கே தெரியும். பட் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், I am very happy to work with Karthi again and Vivek sir. We have idhu munadi or padathula work pandrathu start panna, ana adu seriya work avala, but indha padathula finally work pannirken. Thank you Vivek sir. And Jeetu sir, first time I am working with him. And Jyothika madam, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே ஈவன் பிஃபோர் தம்பி வி ஹவ் ஸ்டார்ட் ஆன ப்ராஜெக்ட் பொன்மகள் வந்தால். அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் டன் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் சாங்ஸ் இன் தட் மூவி. ஐ கேன் அஷ்யூ ஒன் திங், ஒரு இந்த படம் இதொரு க்ளீன் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ண முடியுன ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு க்ளீன் ஃபேமிலி என்டர்டெய்னர். இதில் ஹியூமர் இருக்குது, த்ரில்லிங் மொமெண்ட்ஸ் இருக்குது, நல்ல ஃபேமிலி இமோஷன் இருக்குது. பின்ன என்னோட ஸ்பெஷல் ஆகிட்டுள்ள சில ஐட்டம்ஸ் இருக்குது, அது நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சிட்டலாம். ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட் யூ கால் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஒரு குடும்பம் தொடர்ந்து என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்குன்னா அது சிவகுமாரன் குடும்பம் தான். என்ன ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் நடிக்க வந்தப்போ அண்ணன் இதைத்தான் சொன்னார், நடிக்கிறதுக்கு சாதாரண காரியம் இல்லை, நான் முதல் பட காக்கும் கரங்கள் படத்தில் வந்து ராதா அப்படின்னு ஒரு டைலாக், ராதா நீ ரொம்ப அழகாக இருக்க, இதை யாருமே உங்கள்கிட்ட சொன்னதில்லை அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து, யோ ஐயா கங்கை கையை எங்கே வைக்கிற, மூஞ்சியை மறைக்கிறது, கீழே இருக்கியா அப்படின்னு, ராதா நீ ரொம்ப அழகாக இருக்க, இதை பற்றி யாருமே உங்கள்கிட்ட சொல்ல, யோ கையே பிரேம் குள்ள வரலையே, என்ன கொஞ்சம் மேலே தூக்கியா, ராதா நீ ரொம்ப அழகா இருக்க, கை மூஞ்சியும் மறைக்கிறியா, ராதா நீ ரொம்ப அழகா இருக்க, கையை மேல தூக்கியான்னு சொல்லி. இந்த கை வந்து ஒரு பெரிய பிரச்சனைன்னு அண்ணன் மிரட்டி விட்டாரு. நான் உஸ்மான் ரோட்ல ஒரு 85 ரூபா வாடகையில் ஒரு ரூம்ல குடியிருந்தேன். அங்க போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு, டேய் சத்யராஜ் கை மறைக்கிறது மூஞ்சிய, கீழே இருக்கு, டேய் சத்யராஜ் கை கண்ணாடியிலேயே தெரியல, மேல தூக்கு இப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் தூக்கம் இல்லாமல் போனது சிவகுமாரன் தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து இந்த குடும்பம் வந்து என்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. சிவகுமார் அண்ணா மாதிரி ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முடியுமா, பயம். அவரை போல ஒரு நல்ல கணவனாக இருக்க முடியுமா, பயம். லட்சுமி அக்கா மாதிரி ஒரு நல்ல குடும்ப தலைவி வந்து இந்த எந்த குடும்பத்துக்காவது கிடைக்குமா, பயம். இப்படி ஒரு நல்ல மகன்கள் கிடைப்பாங்களா, பயம். இப்படி ஒரு நல்ல குடும்பம் அமையுமா, பேரா அமையுமா, பேத்தி அமையுமான்னு பயமுறுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு குடும்பம் வந்து சிவகுமாரன் குடும்பம் தான். ஓகே, நம்ம குடும்பத்தை பற்றி ஒரு அளவுக்கு மேலே பேச முடியாது. அடுத்தது வந்து பேச வேண்டியது வந்து நம்ம டைரக்டர் ஜீத்து ஜோசப் அவர்கள். என்ன பாபநாசம் படம் பார்த்தேன், திருஷ்யம் பார்த்தேன் சார், எல்லா லாங்குவேஜ்லையும், சாரி சார், 3 லாங்குவேஜ் பார்த்தேன் சார், திருஷ்யம் பாபநாசம் தெலுங்கு எல்லாம் பார்த்துட்டு, இப்படி ஒரு டைரக்டர் நம்ம டைரக்டர்கிட்ட எப்போ நடிப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். இந்த படத்தினுடைய கதையை வந்து சொன்னப்போ எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு நல்ல அப்பா, இவர் வந்து இவர் எந்திரிச்சு வந்தார்னா கிராமமே கையெடுத்து கும்பிடும், எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசுவாங்க, நல்ல அப்பா, இப்படி ஒரு அப்பாவே கிடைக்காது அப்படிங்கிற கேரக்டரில் எனக்கு நடிக்கவே பிடிக்காதுங்க.
என்ன அதுல எந்த ஆக்டிங் ஸ்கோப் இருக்காது, நடந்து வருவா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க, இதுக்கு நடிப்புக்கு என்ன சம்மதம்? இல்ல அந்த கேரக்டருக்குள்ள வந்து ஒரு சின்ன காமெடி இருக்கணும், இவன் இப்படி இருப்பானா அப்படி இருப்பானோன்னு ஒரு படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன கியூரியாசிட்டி இருக்கணும், இப்படி எல்லாம் இருந்தால் தான் அந்த கேரக்டர் நடிக்கலாம்னு தோணும். அப்படி பல பல டைமென்ஷனோட ஒரு கேரக்டர் அமைகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேராக தான் அப்படி ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகனுக்கு வந்து அப்படி ஒரு ரேராக தான் ஒரு கேரக்டர் அமையும். அப்படி அமைஞ்ச ஒரு கேரக்டர் தான் வந்து பாகுபலி கட்டப்பா. இவன் இப்படியா அப்படியா ஒரு சின்ன காமெடி வரும் எல்லாம் இருக்கும். அது மாதிரி இந்த தம்பி படத்தில் எனக்கு அமைஞ்ச கேரக்டர் வந்து அப்படி ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர். நான் வந்து மூத்தவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிற மாதிரியே இளையவங்க கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்குவேன், எப்பவுமே நிறைய கற்றுக்குவேன். நான் வந்து காக்க காக்க படம் நடித்த டைம் சூர்யா வந்து மாமா கிளைமேக்ஸில் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி உயர்வாக ஒரு டயலாக் வருது, நீங்கள் தான் பேசணும். ஓகே வந்து பேசிடுறேன் சூர்யா அப்படின்னு, நானே வந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு வீட்டுக்கு வந்து காரில் கூப்பிட்டு போனப்போ ஒரு பெரிய ப்ரொடியூசர்னுடைய படம் சூர்யா நடிக்கிறதா இருந்தது, அதில் நடிக்கலன்னு சொன்னாப்புல. என்ன சரவணன் சூர்யா நீ இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி படம் ஏன் வேண்டாங்கிற அப்படின்னாரு. இல்லை மாமா, முதல்ல ஒரு கேமராமேன் சொன்னாங்க, இப்போ அந்த கேமராமேனை மாற்றிட்டாங்க, இதெல்லாமா முக்கியம் அப்படின்னு நினச்சேன். இது ஐயா கேமராமேன் மாற்றின என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்லை மாமா அதெல்லாம் பார்த்து நடிக்கணும், நீங்கள் அப்பாலாம் கொஞ்சம் இதில் எல்லாம் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான் நிறுத்திட்டாப்புல, நம்ம பிடிக்க வேண்டிய இடத்த பிடிக்க முடியாமல் போயிட்டோமேங்கிறது வேற ஒன்று. ஆஹா என்னடா இது, சினிமாவை நம்ம இளைஞர்கள்ட்ட இருந்து கற்றுக்கணும் போடுறதுக்கு. இப்போ கார்த்தி பக்கத்தில் வந்து உட்காந்தா, மாமா முந்தா நேரத்தை பாம்பே போயிட்டு வந்து என்ன அப்படின்னா, ஒரு சூப்பரான படம் மாமா, மிக்சிங் சரியில்லாமையே படம் கெட்டு போச்சு. மிக்சிங்கா அண்ணா? சிவகுமார் அண்ணா இதையெல்லாம் நீங்கள் என்னைக்காச்சும் கவனிச்சிக்கிறீங்களா? இல்லை நான் கவனிச்சிருக்கிறேன்னா, இதெல்லாம் சேர்ந்தது தான் சினிமா, நம்மளுக்கு இது தெரியல, சொல்லி கொடுத்த வசனத்தை பேசிட்டு வந்துட்டோம் இல்லையா காத்தி? ஓ மிக்சிங்கில் எல்லாம் இருக்குதா சினிமா, என்னப்பா இது ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி இந்த தொடர்ந்து இந்த குடும்பம் நம்மளை மிரட்டிக்கிட்டே இருக்குது. தம்பி ஒரு, இது எனக்கு ஒரு படம் இல்லை ஒரு சென்டிமெண்ட், ஏன்னா இது என் தம்பியோட முதல் படம், ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஆஸ் அ ப்ரொடியூசர், ஸோ இட்ஸ் அ வெரி எமோஷ்னல் ஃபீலிங். இந்த படத்தோட பேர் ஆல்சோ கடைசியில் தேவ் கெப்ட் இட் ஆஸ் தம்பி. So I feel the whole universe has worked towards this film for me and my younger brother. So romba romba idu enak romba emotional ana or film, I'm very attached to it. Rendavathu reason kaarana why this film is very special is innor thambi, romba mukkiyamaana or thambi Karthi. Karthi inda padathla Karthi kuda first time I'm acting, nanikave illa that enak inda maadhiri or opportunity kadikum. And எதுவும் ஒரு ஷூட்டிங்கில் போகிற மாதிரியே இல்லை, இட் வாஸ் லைக் பீங் இன் த ஹவுஸ், வீட்டில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்படி தான் வி ஆக்டட் டுகெதர், எமோஷ்னல் சீன்ஸு ரொம்ப ஈஸியாக, ஐ திங்க் வி ஜஸ்ட் ஃபெல்ட் இட், அந்த பிரதர் சிஸ்டர் ஃபீலிங் இருந்துச்சு, ஸோ வி ஜஸ்ட் ஃபெல்ட் இட் அண்ட் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணிட்டோம். ஒன்றே ஒன்று நான் கார்த்தி பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும், நான் எப்போவுமே ஹீரோஸ் பற்றி மேடையில் பேசுவேன், ஐ கேனாட் டாக் வித்அவுட் தேட். ஸோ ஒரு ஹீரோ படம் பண்ணுறப்போ, ஸ்பெஷலி கார்த்தி கூட ஒர்க் பண்ணுறப்போ, எல்லா ஆர்டிஸ்ட்க்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கும். நீங்கள் பருத்திவரன்லேருந்து கைதி வரைக்கும், அண்ட் இப்போ கூட இன் தம்பி, நாட் ஜஸ்ட் ஸ்டாரிங் பிகாஸ் ஒரு பட்ஜெட் இருக்குது அதனால தான் ஸ்டார் பண்ணியிருக்காங்க, இட்ஸ் நாட் லைக் தட். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு டிக்னிட்டி இருக்குது படத்தில், அண்ட் கார்த்தி டஸ் இன் இன்டர்ஃபியர் இன் தட், ஹி மேக் ஷுர் தட் எவ்ரி ஆர்டிஸ்ட் ஹேஸ் தியர் ஸ்பேஸ் இன் த ஃபில்ம், அண்ட் நல்ல கதைகள் சூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஹீஸ் சூஸிங் த ஸ்கிரிப்ட், he's choosing, he's going for what the script demands. Romba permaya irukku ena inda confidence na idu nijamaave solra na Rajni sir kitta paathirken na Chandramukhi pandrappo avanga first day vandu sonnanga that Joe this is your film, idu oru idoda title is Chandramukhi, idu unga film, appo dhaan nanache wow you know what a confident man. Adhe feeling enak ipo I feel for Karthi ena vandu he really gives everybody their space, and like Jeetu sir sonna madri or film is not an effort of one person, it's the entire team's effort. Thank you Karthi. Avlo jali avlo casual ana or director avarku vande drishyam kapprama avarku or badge kutti uttaanga intelligent director nu, adanal adu ketha mari avaru avaroda menakkadal irukillaya ovvor shot liyum ovvor vishayathiyum alaga kondu vandu seikkanum adula vande mukkiyama logical ah irukanum abingiradhukku avaru mandaya odachikiradhu kaala 4 manikku endirichiruvaru. நான் தெரிஞ்ச எந்த டேரக்டர் மேடி ஒர்க் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, எல்லாரும் நைட்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க, 4 மணிக்கு காலில் எழுந்திரிச்சு உட்காருவார், அவரோட மெசேஜ் 5 மணிக்கு வரும்,
அவர் ஸோ ஏர்லி மார்னிங் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து உட்காந்து திரும்ப திரும்ப அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணி ஆடியன்ஸ் மேலே அவ்வளோ மரியாதை வச்சிருக்கிற ஒரு டைரக்டர். ஸோ அவர்கூட ஒர்க் பண்ணதே அவ்வளோ ப்ளெஷராக இருந்துச்சு. அண்ட் எவ்ரிடே மார்னிங் வந்து ஒரு ஒன் ஹவர் டிஸ்கஷன் போகும். எனக்கு என்னமோ நம்ம ஸ்கூல்லலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஒரு சீனியர் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் ஜாலியாக எல்லோரும் உட்காந்து ஒரு நல்ல படம் பண்ணுறோம், நம்ம அந்த சீனை என்ஜாய் பண்ணி பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்கறது வந்து அவ்வளோ ஒரு ப்ளெஷராக இருந்துச்சு அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுல. அண்ட் அவரோட கிளாரிட்டி, எனக்கு தெரிஞ்ச எப்பவுமே டேரக்டர் சார் சேஃப்டிக்கு இந்த பக்கம் ஒரு ஷார்ட் எடுத்துக்கிறேன் சார், சேஃப்டிக்கு இந்த பக்கம் ஒரு ஷார்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரே ஷார்ட்டை ஒரு ஆறு தடவையாவது எடுப்பாங்க. ஆனால் இவரு சார்கிட்ட வந்து அந்த ஒரு கிளாரிட்டி வந்து எனக்கு இந்த ஷார்ட் போதும், எனக்கு இந்த க்ளோஸ்அப் போதும், இந்த வைடு போதும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக என்ன வேணுங்கிறத கிளியராக கேட்டு எடுக்கிற ஒரு டைரக்டர். அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய நியூ கமர்ஸ் கூடயே ஒர்க் பண்ணும்போது ஒரு சீனியர் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய லேர்னிங் இருந்துச்சு. அப்புறம் அன்னி கூட ஒர்க் பண்ணுறது அன்னி நான் நினச்சே பார்க்கல, இந்த மாதிரி ஒரு படம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்போன்னு நான் நினச்சே பார்க்கவே இல்லை. அவங்களுடைய சின்சியாரிட்டி, ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டா அந்த கேரக்டருக்காக ட்ரெயின் பண்ணுறது, ஒரே ஒரு ஷார்ட்டில் சிலம்பம் சிலம்பம் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஆறு மாதம் ட்ரெயின் பண்ணுறாங்க. ஒரு இந்த படத்தில் டயலாக்ஸ் வரணும்னு சொன்னால் எனக்கு ஒரு மாதம் முன்னாடி டயலாக் கொடுத்துருங்க, எனக்கு லாஸ்ட் மினிட் டென்ஷன் வேணான்னு சொல்லி. ஸோ அவங்க அந்த ஸ்பாட்டில் வந்து நிற்கிறப்போ எந்த விஷயமும் கொஞ்சம் கூட கம்மியாக இருக்கக்கூடாதுன்னு அவ்வளோ எஃபர்ட் போடுறவங்க. மறுபடியும் நான் இப்போ அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனாக தான் நான் நினச்சிக்கிறேன். ஸோ என் ஜென்ரேஷனுக்கு பார்க்குறம்போது அந்த சின்சியாரிட்டி வந்து அவ்வளோ இருக்குது, நான் அவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது. அது பங்க்சுவாலிட்டி ஆகட்டும், இல்லை அந்த சீனுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிறது ஆகட்டும், அந்த சீனில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு டைம் மானிட்டர் பார்த்துக்கலாமா அப்படிம்பாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் ஆன்னி நான் உட்காந்து பேசணும்னா மானிட்டர்லாம் தேவைப்படாது வீட்டில் கம்னு தெரியும். பட் ஸ்டில் ஒரு மூணு தடவை நாலு தடவை மானிட்டர் பார்த்து அதுக்கப்புறமா அந்த சீன் எடுத்து முடிக்கும்போது அவங்க கொடுக்குற ஒரு எமோஷன் இருக்கு இல்லையா, எப்பவுமே வி ஆர் ஆஸ் குட் ஆஸ் ஆர் கோ ஆக்டர் தான். அவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவ்வளோதான் நமக்கும் வரும். ஸோ அந்த அவங்க அவ்வளோ எமோஷன் கொடுக்கும்போது நம்ம அதில் பாதி பண்ணால் கூட நம்ம பேர் வாங்கிடலாம். ஸோ அவ்வளோ எமோஷன் அன்னி கொடுத்துருவாங்க. படம் இது 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டைனிங் டேபிளில் ஒரு சின்னதாக ஒரு ஐடியாவாக சூரஜ் பேசினதை நான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா பேரல் மைண்ட்ஸும் டூடியும் வந்து கிட்டத்தட்ட ஒன்றா பிறந்த குழந்தைங்க நான் சொல்லுவேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டுமே வந்து ஒன்றா அங்கே பாம்பேயில் அது பிறந்துச்சு, இங்கே சென்னையில் பிறந்துச்சு. ஸோ பேரல் மைண்ட்ஸ் இப்போது ஒரு படத்தை எப்படி பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்படி வந்து ஒரு வீட்டில் அம்மா எப்படியோ அப்பா எப்படியோ அது மாதிரி அக்கா இருந்தால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜோ மறுபடியும் ஒரு பெரிய உதாரணம். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப அழகாக வர்றதுக்கு கார்த்தியோட தட் லீப் ஆஃப் ஃபெய்த், தட் லீப் ஆஃப் ஹோப்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன ஒரு கரு என்ன அழகாக இப்படி மாறியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ஜோ கார்த்தி ரெண்டு பேருமே சுப்பீரியர் ஆக்டர்ஸ், அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா ஸ்க்ரீனில் பார்க்குறக்கு நான் வந்து காத்துட்டு இருக்கேன். நான் கிளிசரின் இல்லாமல் அழுவாங்க, அதனால் இன்னும் முடியவில்லை. 22 வருஷம் ஆச்சு, ஏதோ நந்தாளம் மட்டும் வந்துச்சு, அதுக்கப்புறமா அது அது சாதாரண விஷயம் கிடையாது. பட் தட்ஸ் வாட் தே டூ ஃபார் தி ஆர்ட். ஒரு ஆக்டர்ஸாக அவங்க அது கொடுக்க முடியுது. கைதியில் கூட அந்த ரெண்டு சீன் தான், ரெண்டு சீன் வந்து அப்படி நம்மளை கனெக்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து ஒரு முதல் நாள்லேருந்து வந்து இந்த படத்தை பற்றி நான் பாசிட்டிவ் டாக் மட்டுமே தான் நான் கேட்டுட்டே இருந்திருக்கேன். ஜீது சாரோட ஃபில்ம் வந்து எப்படி ஒரு பாகுபலி தான் வந்து இந்தியா ஃபுல்லாக பேசப்படணும்னு கிடையாது, ஒரு திருஷ்யம் வந்து 5 லாங்குவேஜில் எல்லா ஊர்லேயும் எல்லா இந்தியா ஃபுல்லாக போக முடியும் அப்படிங்கிறது அந்த கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி ஒரு கண்டென்ட் கொடுக்குறவர் வந்து ஜீது சார். இந்த ஃபில்ம் வந்து அப்படி பண்ணிக்கிறார் அப்படின்னு இழைச்சி இழைச்சி எல்லாருமே பேசிட்டே இருந்திருக்காங்க.